வைதேகி, தெய்வமாக இருந்து ஜெயஸ்ரீ கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுன்னு கேட்டேன். ஆயிரம் டென்ஷன் இருந்தாலும் கல்யாணம் நல்லபடியாக நடந்தது. ஆனால் அஸ்வினி வாழ்க்கையை கோட்டை விட்டுட்டியம்மா, வாலு போச்சு கத்தி வந்ததுங்கிற கணக்கா? இந்த வீட்டிலேருந்து ஜெயஸ்ரீ வெளியில் போனா, அந்த வீட்டிலேருந்து அஸ்வினி உள்ள வந்துட்டாளே, மூணு பெண்கள் கழுத்துலையும் மூணு முடிச்சுக்கள் விடும். அந்த கடமை முடிஞ்ச உடனே நாலாவது முடிச்சுக்கு தூக்கு கைத்துக்கு நான் போய் நிற்கணும்னு நினைச்சேன். ஏம்மா இப்படிலாம் பண்ணுறேன், என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. சார், என் டிக்கெட்டு விசாலாம் ரெடியாக இருக்கு. என் பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். நீங்கள் சரின்னு ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸோ அதை பண்ண ரெடியாக இருக்கேன் சார். எல்லாம் சரிதாயா, ஆனால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கமே. உன்னை பார்த்தா நல்ல மாதிரி தான் தெரியுது, இல்லைனா அன்னைக்கே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி ரிமாண்டில் வச்சுருப்போம். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், இந்த கேஸ்லேருந்து வெளியே வரத்துக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்களேன். இதை பாரியா, இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தானே அவன் ஃபர்தர் ஆக்ஷன் எடுத்தான்னு வச்சுக்க, உனக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம். அதனால் சாட்சிக்காரன் காலில் விழுவுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுவுறது பெட்டர். என்னையா புரியலையா? இந்த கேஸை கொடுத்தானே நானான்னு அவங்ககிட்ட போய் இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லு. அப்படி பண்ண வச்சேன்னு வையன், உன்னை இந்த கேஸ்லேருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிலீவ் பண்ணுறதுக்கு நான் ரெடி. ஓகே ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். நான் போய் அவரை கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ. யார் வேணும்? மிஸ்டர் ஜெகதீசன் இருக்காருங்களா? நீங்க யாரு? என் பேர் அரவிந்த். அஸ்வினியோட புருஷன் வந்திருக்கேன்னு சொல்லுங்க, அவருக்கு தெரியும். ஓஹோ, வாசுதேவனோட மூத்த மருமகன் நீங்க தானா? கல்யாணத்துக்கு வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். வர முடியாத அளவுக்கு என்னென்னமோ நடந்து போச்சுங்க. எனக்காக நியாயம் கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அதனால தான் இங்க இருக்க பெரியவங்க கிட்ட உதவி கேட்டு போலான்னு வந்திருக்கேன். உங்களுக்கு நடந்தத நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வீட்டில் இருக்கிறவங்கிட்ட உங்களுக்கு நியாயம் கிடைக்காது. உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன். வாசுதேவன், நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவர் இல்லைங்க, பயங்கர கிரிமினல். பெரிய டிராமா ஆடி என் பாட்டியோட சாவுக்கு காரணமா இருந்தவர். அவர் எனக்கு பண்ண துரோகத்தை சொல்லணும்னா ஒரு நாள் பத்தாதுங்க. இப்ப கூட பாருங்க, கட்டையில் அவரே மண்டையில் அடிச்சுக்கிட்டு என் மேல பழிய போட்டுட்டாரு. துபாய்க்கு போக இருந்த என்ன போக விடாம தடுத்துட்டாருங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல என்னோட பாஸ்போர்ட்ட வேற புடிங்கி வெச்சிட்டாங்க. இது அவரே நடத்த நாடகமா? அவரே இவ்ளோ கிரிமினல் வேலை பண்ணிட்டு உங்களை கண்டபடி பேசுறாரா? விட மாட்டேன். பதிலுக்கு அவரை அவமானப்படுத்தாம விட மாட்டேன். நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, எப்படியாவது இந்த கேஸை வாபஸ் வாங்கி வச்சி என் பாஸ்போர்ட்ட திரும்ப வாங்கி கொடுங்க. நான் அஸ்வினியை தலை முழுகிட்டு துபாய்க்கே போய் செட்டில் ஆயிடுறேன். அவ்வளவுதானே? உங்க பாஸ்போர்ட் உங்க கைக்கு வரும், தைரியமா போங்க. எல்லா ஏற்பாடும் நான் பண்றேன். இல்லைங்க, இன்னும் 15 நாள் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள நான் துபாய் போறேன்னா என் வேலை போயிடும். முழுசா 15 நாள் இருக்குல்ல, நீங்க தைரியமா போங்க, நான் இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நபர் என்ன செய்யறது அதுக்காக தானே என்ன பெங்களூர்ல இருந்து வர வச்சேன் அத்தனை பேர் முன்னாடி அழகா இருப்போமே எனக்கு உட்கார வச்சு அசிங்கப்படுத்திட்டியே நீ எல்லாம் ஒரு அண்ணாவா போதும் அனு அந்த ஜெயராமோட அக்கா வாணி சொன்னதெல்லாம் நம்பி நான் ஏமாந்துட்டேன் நிறுத்து உனக்கு என் மேல உண்மையான பாசம் இல்ல நீ தைரியம் இல்லாத கோழ உன்னை நம்பி நான் மண்டபத்துக்கு வந்தேன் பாரு என்ன சொல்லணும் அனு வெரி குட் வெரி குட் அனு, இப்பதான் நீ அண்ணன தெளிவா புரிஞ்சுகிட்ட. யார் நீ? ஊர்வசி. கல்யாண மண்டபத்துல என்ன பாக்கல? இத பாரு, நீ யாரா இருந்த எனக்கு அண்ணன்? ஏன் வீட்டுக்குள்ள ஏன் பர்மிஷன் இல்லாம ஏன் வந்த? வாட்ச்மேன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். சரி, அட்லீஸ்ட் நீ கேட் ஏதாவது சாத்தி வச்சிருக்கணும். சாத்தனியா? கேட் திறந்திருந்தது, நான் உள்ள வந்துட்டேன். கோவர்தன்,
நீ எல்லா விஷயத்திலயும் ஹோப்லெஸ்ஸாவே இருக்க. இத பாரு, மரியாதையா பேசு. ஏன் இங்க வந்த? கோவம் மட்டும் இருந்தா போதாது கோவர்தன், கூடவே புத்தியும் இருக்கணும். ஒரு வாயடி பொம்பளையை நம்பி உன் தங்கையோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறேன்னா உன்ன வேற என்ன சொல்றது? ஒன்ன மாதிரிதான், இந்த கல்யாணம் நிக்கணும்னு நானும் ஆசைப்பட்டேன். ஏன்னா அந்த வாசுதேவன் எனக்கு எதிரி. என்ன பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா உன்ன பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். அப்பா எனக்கு எதிரி, பொண்ணு உனக்கு எதிரி. இனிமேலாவது நான் சொல்றத கேட்டு புத்திசாலித்தனமா நடந்துக்கும். அந்த ஜெயஸ்ரீ நிம்மதியாவே வாழக்கூடாது, அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். நான் என்ன பண்ணணும்? வெரி குட். அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட ஜாதகமும் எனக்கு தெரியும். ஜெயஸ்ரீ பிடிவாதக்காரி, தான் நினைச்ச கொள்கையில ஜெயிச்சிட்டான்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. இல்லடி, நீ தோத்து போயிட்டேன்னு நீ அவகிட்ட சொல்லணும். எப்படி? இதான் உன்ன முட்டாள்னு சொன்னேன். வேலைக்காக டெபாசிட் பணம் கட்ட வாசுதேவன் கிட்ட இருந்து ஜெயராம் வாங்கின 3 லட்சம் இப்ப எங்க இருக்கு? அவனுக்கு என்னோட கம்பெனியில ஒரு வேலை போட்டு கொடுத்ததும் அந்த டெபாசிட் பணத்தை அந்த கம்பெனில இருந்து நான் திருப்பி வாங்கிட்டேன். சமயம் வரும்போது கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா அந்த துரோகி என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்பா ஹார்ட் ஆப்ரேஷனுக்காக நான் கொடுத்த 3 லட்சம் ரூபாய் பணத்துக்கு இது சரியா போச்சுன்னு சொல்லிட்டேன். ஜெயராம் கல்யாணத்துக்கு முன்னாடியே வாசுதேவன் கிட்ட இருந்து 3 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கான். இந்த விஷயம் இன்னைய வரைக்கும் ஜெயஸ்ரீக்கு தெரியாது. நீ தெரியப்படுத்துற அந்த 3 லட்சத்தை ஜெயராம் வரதட்சணையா தான் வாங்கியிருக்கான்னு ஜெயஸ்ரீக்கு நீ தெரியப்படுத்துற. தெரிஞ்சா ஐயோ என் கொள்கை போயிடுச்சே, என்ன நீங்க ஏமாத்திட்டீங்கன்னு ஜெயஸ்ரீ குதிப்பா, பிரச்சனை வரும். பொண்ண நீ அழ வைக்கிற, அவ அப்பன நான் அழ வைக்கிறேன். வர்த்தா வர்த்தா, உன் வாழ்க்கையை கெடுத்தவளோட வாழ்க்கைய நான் கெடுக்காம விட மாட்டேன். பாத்து வாங்க. ஏ ரமா, தட்டெல்லாம் கரெக்டா எடுத்து வச்சியா? எடுத்து வச்சிட்டேன். எல்லாம் கரெக்டா எடுத்துட்டீங்களா? எடுத்து வச்சிட்டோம். எல்லாம் சரியா இருக்கா? எல்லாம் சரியா இருக்கு. வாங்க. திலகவதி, அன்னி அரேஞ்ச்மெண்ட் கரெக்ட்டா சேஸ்னவ கதா? ஆ சேஸ்னே. வெரி குட், வெரி குட். சுகன்யா, டிஃபன் சாப்பிட்டியாமா? வாமா அஸ்வினி. சாந்தி முகூர்த்தத்துக்கு சீர் எடுத்து வந்திருக்கியா? ஆமா அத்தை, முறையா செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும்னு அப்பா தான் சொன்னாரு. ஆமா ஆமா, வாசுதேவன் சார் இவ்வளவு சோதனைக்கு நடுவுல இந்த கல்யாணத்தை அவ்வளவு பிரமாதமா நடத்தி இருக்காரு. செய்ய வேண்டியதெல்லாம் முறைப்படி செஞ்சிருக்காரு. ஆமா கிழிச்சாரு. எது முறைப்படி செஞ்சாரு? இப்படி சாந்தி முகூர்த்தத்துக்கு தனியா வருவாங்களா? புருஷம் பண்டாட்டி ஜோடி தானே வருவாங்க. இது கூட உங்க சம்மதிக்கு தெரியாதா? வாணி, எந்த நேரத்துல என்ன பேசணும்னு உனக்கு தெரியாதா? ஆமா, நான் வாய் திறந்தாலே உங்களுக்கு பிடிக்காது. ஏய் வாடி. என்ன சொல்ற? இப்படி கேட்க மாட்டியா? ஒதப்படுவேன். வாடி வா. என்ன அஸ்வினி, நீ ஒண்ணு மனசுல வச்சுக்காதுமா. ஜெயஸ்ரீ உன்னை காண காணன்னு காலையில இருந்து தேடிட்டு இருக்கா. போமா, போ போ, போங்க, எல்லாரும் போங்க. வாமா வா. இங்க வைங்க. நீங்க எல்லாம் வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். சரிங்க. நான் கூப்பிடுறேன். என்ன ஜெய்? அக்கா, நீ எப்படி இங்க? எப்படி இருக்க? உனக்கு நாகலியே. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லதா இருக்கேன். நீ ஏன் இப்படி எல்லாம் பதறற? சந்தோஷமா நடக்க வேண்டிய இந்த கல்யாணத்தை அந்த கோவர்தன் கெடுத்துட்டாங்க. உன் உயிருக்கு ஆபத்துன்னு யாரையும் போன் பண்ண வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்த்தாங்க. அதான் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு இல்லம்மா?
இப்ப நீ அழக்கூடாது. இது அழற நேரம் இல்ல. அம்மா, நீ ஏன் கல்யாணத்துக்கு வரல? வரணும்னே நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேம்மா. அத்தைக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரும்னு யாருக்கு தெரியும்? இன்டென்சிவ் கேர்ல அவங்க இருக்கும்போது எப்படி எப்படிமா என்னால் வர முடியும் சொல்லு. உங்க மாமா போ சொல்லி என்னை எவ்வளவு கம்பல் பண்ணாரு. நான் தான் அத்தையை விட்டுட்டு வரதுக்கு மனசு இல்லாம அங்கேயே இருந்துட்டேன். பாரு, நான் இதெல்லாம் போய் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்ததே உனக்காக தானே. பாரு, நம்ம அம்மா உயிரோட இருந்தா உனக்கு என்னெல்லாம் செய்வாங்களோ அதெல்லாம் அம்மா ஸ்தானத்துல இருந்து நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அழக்கூடாது, கண்ண துடைச்சுக்கோ, தொட, சிரிக்கணும், சிரிக்கணும். சரி, என்ன மாமா விளையாடிக்கிட்டு? என்ன மாமா சும்மா கிச்சு கிச்சு மூடிக்கிட்டு? நானே வாட்ச கார்டும் தேடிட்டு இருக்கேன். அட, நீ வேற. 6 வருஷத்துக்கு முன்னாடி தொலைச்ச என் சந்தோஷத்தை நான் தேடிட்டு இருக்கேன். என்ன மாமா பொடி வச்சே பேசிட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் டைரக்டா சொல்லுங்க. அட, ஹலோ, என்ன உனக்கு இன்னைக்கு? அது அது ஃபர்ஸ்ட் நைட்டு எனக்கு தான். நீங்கள் நெல்லுறீங்க, நேராக நெல்லுங்க, சொல்லுங்கள். இல்லை, பெரியவங்க தான் சொன்னாங்க சின்ன பையன் தெரியுமோ தெரியாதோ, நீ தான் போய் பக்குவமாக எடுத்து சொல்லுனாங்க. அதான் சே, போங்க மாமா, இதெல்லாம் கூடவா தெரியாமல் இருப்பாங்க, எல்லாம் தெரியும், நீங்கள் போங்க. ஆமாம், இந்த காலத்து பசங்களுக்கு எதுவும் சொல்லித்தர வேண்டியதில்லை. இருந்தாலும் வாயன், அதெல்லாம் வேணும் மாமா, தெரியும் மாமா. அட, வா மாப்பிள்ள. அடாடாடாடாடா மாப்பிள, வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. சொல்லுங்க. ஆம்பளைங்களுக்கு முதல் இரவில் பயம் வரும். ஆனால் பயப்படக்கூடாது. அப்படியே பயந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கூடாது. தப்பி தவறி நம்ம பயந்தோங்கிறது தெரிஞ்சது கோயந்தா. என்னமாமா சொல்ல வரீங்க? ஃபர்ஸ்ட் நைட்டில் உங்கள் அக்கா கிட்ட நான் தெரியாதனமாக பயந்துட்டேன். அன்னைக்கு பிடிச்சா என் குடுமையை இன்னைக்கு வரைக்கும் விடவே இல்லை. அதான் சொல்கிறேன், தைரியமாக இரு. தைரியம் புருஷ லட்சணம். ஆமாம் மாமா, உங்களுக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் எப்படி நடந்துச்சு? உங்கள் அக்காவை நான் பொண்ணு பார்க்க வந்தேன். ஒரு பெரியவர் பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேட்டார். அந்த சமயமாக பார்த்தா இந்த சனியை பிடிச்ச தும்மல் வரணும், பூச்சிக்குன்னு தும்பினேன். மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லி தான் தலையாடுறாருன்னு மணவரையில் தூக்கி உட்காத்தி வச்சு கையில் சாலியை கொடுத்து கட்ட வச்சுட்டாங்க. அன்னைக்கு குனிஞ்ச தலை தான் இன்னைக்கு வரைக்கும் நிமிரவே இல்லை. ஆமாம் மாமா, என் கல்யாணம் எப்படி நடந்துச்சு தெரியுமா? ஜெயஸ்ரீயும் நானும் ரொம்ப நாளாவே பழகிட்டு இருக்கோம். நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு மனசை விட்டு பேசி காதலிச்சு அதுக்கப்புறமா தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதனால உங்க வாழ்க்கையில வந்த ப்ராப்ளம்ஸ் எதுவும் எனக்கு வராது. அதனால நீங்க கவலைப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க. எனக்கா இவன் என்ன எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போறான்? எனங்க இங்க வாங்க. ஒன்னு இல்ல, வந்துட்டேன். சே, இவளுக்கு யாரா வாணின்னு பேர் வச்சா? எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்து வாணி வாணி அப்படின்னு அதிகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கா. வந்துட்டேன். சரியா இருக்கு. சரி, நீங்க போங்க. குடு ஜெயஸ்ரீ. இனிமே எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிற மாதிரி அடம் பிடிக்க கூடாது. வாரத்துக்கு ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சே ஆகணும். உடம்புல சூடு சேரக்கூடாது, புரியுதா? என்னக்கா என்னமோ திடீர்னு புதுசு புதுசா சொல்ற. அனுபவப்பட்டவ, அதான் சொல்றேன், சொல்றத கேட்டுக்கோ. எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச அன்னைக்கு சாப்பாட்டுல தயிரை சேர்த்துக்காத, சூடாதான் சாப்பிடணும், புரியுதா? புரியுதோ புரியலையோ, நீ சொல்ற எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு ஓவனா செய்யறேன், சொல்லு. புருஷன் வேலையிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் சாயங்காலம் 6 மணிலேருந்து 6:30 குள்ள சாப்பிட்டுடணும். அவரையும் சாப்பிட வச்சிடணும். பொம்பளை
அரை வயிறுக்கு சாப்பிட்டா போதும். எனிஹவ் சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் இடையில அட்லீஸ்ட் 3 மணி நேரம் இடைவெளி இருக்கணும். நைட்ல கீரையும் தயிரையும் கண்டிப்பா அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். சரி ஜெயஸ்ரீ, மற்ற இடங்கள்ல எப்படியோ பெட்ரூம்ல மட்டும் புருஷன் என்ன சொன்னாலும் தலையாட்டணும், தர்க்கம் பண்ணவே கூடாது. குறிப்பா முதல் ராத்திரியான இன்னைக்கு அவர் இஷ்டப்படி நீ நடந்துக்கோ. என்ன புரியுதா? சோ இத்தனையும் கேட்டு நடந்தா உடம்பும் குடும்பமும் ஹெல்த்தியா இருக்கும் சொல்ற. உடம்பும் குடும்பமும் இல்லம்மா, 10வது மாசத்துக்கு அப்புறம் பிறக்க போற குழந்தையும் ஹெல்த்தியா இருக்கும். என்னக்கா அனுபவம் பேசுதா? மத்தவங்க அனுபவத்தை பார்த்து தெரிஞ்சு நடந்துக்கிறது புத்திசாலித்தனம். நீ புத்திசாலி, புரிஞ்சு நடந்துக்குவ. சரி, எனிதிங் எல்ஸ்? ஒரு முக்கிய விஷயம், நம்ம 3 பேரும் பொண்ணா பிறந்திருக்கோம். என் வயித்துல இருக்கிறது என்ன புள்ளன்னு தெரியல. நீயாவது ஒரு ஆம்பளை புள்ளையா பெத்து கொடுக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கோ. ஒரு பேர புள்ளைய பெத்து கொடுத்தா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இதுதானே வேண்டாங்கிறது? அக்காவும் தங்கச்சியுமா சேர்ந்து அப்பாவை சந்தோஷப்படுத்த திட்டம் போடுறீங்களா? எப்ப என் புள்ள உன் கழுத்துல தாலி கட்டினானோ அப்பவே நீ எங்க வீட்டு பொண்ணாயிட்ட. ஏமாடி, ஆண் ஒண்ணு பொண்ணு ரெண்டு பெத்த புள்ளைய நினைச்சு சந்தோஷப்பட்டாலும் மூத்தவ மொரடா இருக்காளேன்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன கஷ்டம் இருக்கு. பொண்ணை வளர்த்து புண்ணியம் சேர்க்க முடியல, அதனால முதல்ல ஒரு பொண்ணை பெத்து என்கிட்ட கொடுமா, ரெண்டாவது ஆணை பெத்து உங்க அப்பா கிட்ட கொடுமா. என்ன அஸ்வினி நான் சொல்றது? அத்தை நீங்க சொல்றது சரிதான், வேண்டுதல் மட்டும்தான் நம்ம கையில இருக்கு, மத்ததெல்லாம் ஆண்டவன் கையில. அதனால அத்தைக்கு ஒரு பொண்ணும் அப்பாவுக்கு ஒரு ஆணுமா ரெட்டை பிள்ளையா பெத்து கொடுத்துரு. என்ன சொல்றீங்க அத்தை? நீ சொல்றது சரிதான். சரி சரி, நேரம் ஆகுதுமா அஸ்வினி. இந்தாமா. கொடுங்க அத்தை. வாங்க வா ஜெயஸ்ரீ. முன்னாடி வரைக்கும் புருஷம் பொண்டாட்டிங்கிற உறவுக்குள்ள நம்ம என்டர் ஆயிட்டோம், அதுக்கு தான் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம். ஆர் யூ ஹாப்பி நவ? நிச்சயமா. என் மனசுல இருக்கிற கொள்கையை மதிச்சு வரதட்சணை வாங்காம என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. சின்ன சின்ன உணர்ச்சிகளுக்கு மரியாதை கொடுத்தீங்க. சுருக்கமா சொல்லணும்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டீங்க. ஜெயராம். இரு இரு ஜெயஸ்ரீ, இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட், நம்ம ரெண்டு பேரும் பேசுறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்கு, எவ்வளோ டைம் இருக்கு, அதனால முதல்ல அவங்க சொன்ன ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். என்ன